முந்தா நாள் எட்டாம் திருநாள் பெருமாளுடைய திருமார்கள ஒரு வடகலை திருமண் இருக்கு, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், உலகம் பூரா இருக்கு. என்ன போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், எப்படி வடகலை திருமணம் இருக்கலாம், தேர் எப்படி அனுமதிக்கும், அதை காமி திருமணம் பெருமாள் திருமார்கள இருக்கு எப்படி அனுமதிக்கலாம். நீங்க மணிக்கரா இருந்தவர் மத்தெல்லாம் விட்டுடலாம், லேட்டாக தான் விட்டுடலாம், பெருமாள் திருவாபரணத்துல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படி நீங்க எழுதி எழுத பண்ணலாம். எங்க திருவாபரணத்துல எப்படி வடகலை திருமணம் இந்த கோவில்ல வரலாம், எப்படி இந்த கோயிலில் வரலாம், உங்களுக்கு தெரியாமல் இல்லை, இருந்தால் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு நன்னா தெரிஞ்சுன்னு தான் நிற்கிறீர், இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் உள்ளே போயிருக்கு, இருந்தாலும் நான் காமிக்கிறேன். அந்த திருவாபரணம் இல்லாத திருவாபரணத்தை எப்படி சாத்த விடலாம், அந்த திருவாபரணமே இல்லைன்னா அது எப்படி சாத்த விடலாம், எப்படி அதை சாத்த விடலாம், இது வேறு பெருமாள்னு சொல்லிடுவீரா, இது நம்ம பெருமாளே இல்லை வேறு பெருமாள், இது மார்க் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல போறீரா. அப்ப பெருமாளுக்கு எப்படி இந்த வடகலை திருமணம் சாத்த முடிஞ்சது, இந்த இந்த நகை பிராச்சீனமான பெருமாள் ராஜாக்கள் கொடுத்த நகை தான் வருஷ வருஷம். இன்னொன்னு, ஒரு போன வருஷம் ஒரு கொண்ட பெருமாளுக்கு இந்த வருஷம் வேற ஒரு கொண்ட பெருமாளுக்கு, போன வருஷம் ஒரு நகை இந்த வருஷம் வேற நகை, இப்படிலாம் யாரு மாத்திரா, நீர் தான் உங்க அதான் மணியக்காரர் தான் அதுக்கு பொறுப்பு. பெருமாளுக்கு என்ன திருவாபரணம், எத்தனாவது திருநாள், எந்த திருவாபரணம் சாத்தணுன்றதுக்கு பொறுப்பு நீங்க தான். அதை விட்டுட்டு நேத்தி போன வருஷம் ஒரு தடவை இந்த வருஷம் வேற மாதிரி எழுவது நாள் ஒரு ஒரு திருநாளைக்கும் போட்டோ வச்சிருக்கேன், போன வருஷத்துக்கு வச்சிருக்கேன், இந்த வருஷத்துக்கு வச்சிருக்கேன், கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணி காமிக்கலாம் நான் முன்னு பின் அப்படின்னு, தேவரீர் பொறுப்பேற்றதற்கு பின், தேவரீர் பொறுப்பேற்றதற்கு முன் அப்படின்னு நான் காமிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் இத்தனை வருஷமாக ஒன்று பண்ணிட்டு இருந்தா, அதை நாம் மாற்றுறதுக்கு நாம் ஆர், நாம் யார், அர்ச்சகர் இஷ்டப்படுறதுக்கு பண்ணணுமா, அர்ச்சகர் வந்து நாளைக்கு வந்து சிலுவை போடுறேன் போட்டுடலாமா, நாளைக்கு சிலுவை போடுறேன் போட்டுடலாமா, வடகலை திருமணம் சொல்ல முடியாது, நாளைக்கு அதை சாத்தின்னு வரணும், கோவிலுக்கு நாளைக்கு இதே திருமணம் நீ சாத்தின்னு வரணும் வடகலை திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன மணியக்காரர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், கோவில்காரர் எல்லாத்தையும் பேச முடியாது, பொது வச்சு தான் பேச போறேன், கொஞ்ச நாள் ஆட்டம், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டம், ஒருத்தரா பேசிட்டு இருக்கேன், உற்சவம்லாம் முடியுது, என்ன உற்சவத்தை உங்க உங்காத்து உற்சவம், அது இது எங்க பெருமாளோட உற்சவம், எங்க பெருமாளோட உற்சவம், அது உங்காத்து உற்சவம் இல்ல, உங்காத்து உற்சவத்தை நீங்க எப்படி வேணா நடத்தினா அதை நாங்க கேட்க மாட்டோம், அதை நாங்க கேட்க மாட்டோம், இது பெருமாளோட உற்சவம், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுன்னு ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்றதா பாரு, அவர் காமிக்கணும், அவர் காமிக்கிறேன் எப்படி சாத்து விட்டு அனுப்பி வெளியில் அனுப்பினீர், சுவாமி காமிக்கிறேன், இது வடகலை திருமணம் இல்லன்னு நீ எப்படி சொல்லலாம், ஏதாவது ஏற்கனவே காஞ்சிபுரத்துல மண்டே பிச்சுக்கலாம், இங்க அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தேவையா, இது தேவையா, இது தேவையா, அது யாரு பார்க்க வேண்டியது பொறுப்பு, யாரு பார்க்க வேண்டியதுமா, நான் கேட்கற நியாயமான கேள்வியெல்லாம் கேட்கறேன்னு நான் நினைக்கிறேன், இத பொறுப்பு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு, யாருக்கு இந்த பொறுப்பு, நீ யாருக்கு பொறுப்போ அவரை நான் கேட்கறேன், உன் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீர்னா நீ யாருக்கு பொறுப்போ அவரை நான் கேட்கறேன், என்னுடைய புரிதலின்படி, என்னுடைய புரிதலின்படி சுவாமி, உள்துறை எல்லாமே அப்புறம் சொல்லணும், ஒரு வாரம் முடியாது சுவாமி, பெருமாள் உற்சவத்துல உற்சவத்தை நீங்க கெடுக்கிறது சட்டவிரோதம் சுவாமி, திருமணம் விட்டுடுங்க, திருமணம் முடிஞ்சு போச்சு கதை, திருமண கதை முடிஞ்சு போச்சு, திரும்பி வராம பாத்துக்கோ அவளை நம்ம சொல்ல முடியாது, அது யார் சாத்தினாலோ அவளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை நான் தனியா எடுத்துக்கிறேன், சாத்தின வாளுக்கு வேற விஷயம், அதை பத்தி நான் கேட்கல,
ஆனா நான் கேக்குற கேள்வி சரியான கேள்வி, நியாயமான கேள்வி கேக்குறேன்னா சொல்லுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுக்கும், எல்லாத்தையும் பேசி நான் முடிவு பண்ணிடுறேன். அது வந்து சட்னே இல்ல, ஒருத்தர் மட்டும் இது பண்ணாது. நான் எல்லா உள்துறை இருக்க அத்தனை பேரும் பேசிதான் இது சரி பண்ணணும். பேசாதே சொல்லிட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசாம. ரெண்டாவது சுவாமி, இவங்க என்ன பண்றாங்க, முன்னாடியே கும்பலை ஃபுல்லா உள்ள ஏத்திடுறாங்க. யார் அது முன்னாடி இவங்க தேவஸ்தானம் யார் இருக்கு, அந்த மாதிரி அனுப்ப கொடுத்து யாரு உள்ள வந்துடுறாங்க. முன்னாடி இல்ல, அவங்க ஏழு மணிக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணலாம். மணிகரருடைய பொறுப்பு ஏன்னா, சுவாமி பெருமாளுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து. நான் தப்பு பண்ணலாம் சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தைகள்ல நான் என்ன சொல்ல வரேன்றது கேட்டுங்க. பெருமாளுக்கு என்ன தேவையோ, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கா, அந்த பொறுப்பு தான் மணியக்காரர். அப்போ பெருமாளுக்கு இப்போ ஒண்ணு இல்ல சுவாமி, ஒரு ஒரு டிஸ்பென்சரி போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டர் வச்சிருக்காரு டிஸ்பென்சரி, நாம போனா தான் அவருக்கு சாப்பாடு. இருந்தாலும் ஒன்பது மணினாக்கா ஒன்பது மணிக்கு மேல வரமாட்டேன், ஆத்துக்கு போன போயிடுவான். கடைக்காரன் மளிகடை வச்சிருக்கிறாங்க, அவன் கூட ஏழு மணினா ஏழு மணிக்கு கிளம்பி போயிடுறான். சாமி அது அவன் சொந்த சூழல போச்சிருக்கா, இது வந்து ஒரு பப்ளிக் நம்ம பெருமாள் சுவாமி, இது நம்ம சொந்த பெருமாள். அப்ப வந்து நம்ம பெருமாள்னா அந்த நேரத்துக்கு இது பண்ணும்போது, அதனாலதான் சொல்றேன். ஒரு வாரம் போகுது வெள்ளையராஜாச்சாரியர் இப்படி நினைச்சிருந்தாருனாக்கா இந்த பெருமாளை நீங்க சேர்த்திருக்க முடியாது. தெரியுமா சுவாமி? மூணு பேரும் தானே, தேவரி அர்ச்சகர்கள், ஸ்தலத்தார்கள், தீர்த்தக்காரர்கள், மணியக்காரர்கள், அப்புறம் பெருமாளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள், எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இதுல வந்து அறநிலையத்துறைக்கு வேலை இல்ல. அறங்காவலர்கள் துறை, அறங்காவலர்கள் வேணுமா? அறங்காவலர் குழு உண்டு இல்ல இல்ல, இதுக்கு வரணுமா? முடிவு பண்றதுக்காக வரணுமா? அப்ப ட்ரஸ்ட் போர்டு இப்ப தீர்மானம் பண்ணிருக்காங்க, ஏழு மணிக்கு மேலனாக்கு எட்டு மணி வரைக்கும் விடலாம் அப்படின்னு ட்ரஸ்ட் போர்டு தீர்மானம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பண்ணல, அப்படி தீர்மானம் பண்ணிருக்கா? உச்சவம் பத்து நாள் இருக்கு சுவாமி, உச்சம் முடிஞ்சு போயிடுங்க சுவாமி. பெருமாளுக்கார பெருமாளுக்கு இன்னொன்று சொல்லுங்க, பெருமாள் பெரிய வருஷம் ஆகுது கிடையாது, பொங்கல் ஆகுது கிடையாது, ராத்திரி அரை மணி பன்னெண்டு வரும் ஒரு மணிக்கு நடக்கிறது. என்ன செலவு? வெள்ளி சம்பா நேரத்துக்கு நடக்கிறது கிடையாது. பெரிய பெருமாள் நம்பெருமாள் நடக்கிறது, நம்ம பெரிய பெருமாள் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா இதுலயே போட்டிருக்கீங்களோ, இதுலயே போட்டிருக்கு சேவை நேரம் ஏழு மணி முதல் அஞ்சரை மணி வரை. பெரிய எப்ப நடக்கிறது சுவாமி பெரிய? இந்த திருநாள் ஒண்ணு சொல்லுங்க, இந்த திருநாள்ல மார்கழி மாசம் பகல் பத்திலயோ பகல் பத்துல போர்வை கலையாம பெரியோசனம் பண்ணாம போர்வை கலைய முடியாது. எத்தனை மணிக்கு நடக்குது அப்படியே கேக்குற? பெரியோசனம் வந்துன்னா திருப்பயிற்சி ஆனவுடனே பெருமாள் காத்தால ஆறரை மணிக்கு பற்பாடு போட்டுருக்கான். திருப்பயிற்சி ஆனவுடனே பெரியோசனம் ஆகி போர்வை கலைஞ்சாலும் பெருமாள் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு பெரியோசனம். ஆமா, பெரியோசனம் எத்தனை மணிக்கு சுவாமி? ஒரு மணிக்கு பெரியோசனம், ஆறரைக்கு நடத்துறது. அப்ப அது பேர் பெரியோசனம் சுவாமி, அது கார்த்தாலையோட அதிகப்படி பொங்கலோட பொது ஜனமா நான் கேக்குறேன்,
இதுல போட்டிருக்கிற ஒரு பேப்பர்ல இதுல என்ன போட்டிருக்குனாக்க, இதுல என்ன போட்டிருக்குனாக்க, ஏழுல இருந்து ஏழை முக்கால் சார் அற அற இதுல வந்து பெருமாள் எப்போ வெளியில வெளியில எழுதுன்றது துவஜஸ்தம்பத்தை தாண்டியா துவஜஸ்தம்பத்துக்கு உள்ளியா எந்த பிறப்பாடா இருந்தாலுமே ஏகாசி அமாவாசை பிறப்பாடா போர்வ சாத்தினா பெருமாள் வெளியில ஏளனம் ஆஸ்தான திரு அதாவது கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியில ஏளனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுட்டு இருந்தாக்க எத்தனை மணிக்கு பெரிய யோசனை நடந்து களையறாளோ அப்பதான் பெருமாள் வெளியில ஏளனம். இது பெருமாள் சாதாரண நம்ம நம்மளுடைய பியூன் கிடையாது, வாடான்னா வரத்துக்கு போடான்னா போறதுக்கு நம்ம அது வேலைக்காரன் கிடையாது, அவனுக்கு நாமெல்லாம் வேலைக்காரன், பெருமானுக்கு நாமெல்லாம் வேலைக்காரனே தவிர நமக்கு பெருமான் வேலைக்காரன் கிடையாது. ஆ காலங்காத்தாலே சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யாரு, நாம மத்தியான சாப்பாட்டை காத்தாலே சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்றதுக்கு நாம, இது பிரச்சனை. அப்ப அத்தனை எந்த பெரியவா காலத்துல நடக்கிற சுவாமி, ராமானுஜர் காலத்துல நடக்கிறதா, ராமானுஜர் காலத்துல இந்த மாதிரி நடக்கிறதா, 12 மணிக்கு நடக்க வேண்டியது ஒரு காலத்துல எனக்கு எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன் தான், எனக்கு ரொம்ப 50 வயசு தான் இருது, என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் பாக்கறேன் அப்படி நடக்கல, அப்படி நடக்கல, அப்படிதான் அப்படி நடக்கவே இல்லை, நடந்திருக்கு நடக்கவே இல்லைன்றதுக்கு நான் மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் இங்க சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கா அப்படி நடந்திருக்குன்ற. அப்ப அது கூட உங்களுக்கு தெரியலனாக்க, அப்படி அதை கூட தெரியலனாக்க எப்படி தேவர் மணிக்கார பதவி எடுத்துக்கலாம். பகல் 10,000 தான் காத்தால் நடக்கும், ராபத்தலனா 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு. இல்ல நீர் சொன்னதுதான் நான் கேட்கிறேன் சுவாமி, பெருமாளுக்கு பெரிய அவசரம்ன்றது 1 மணிக்கு நடக்க வேண்டியது ஒண்ணு, இன்னொன்னு பெருமாளுக்கு பெரிய அவசரம் நடக்காம போர்வ களையாம வெளியில ஏழை பண்ணக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு சொன்னீர், இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நான் சொல்றேன், அப்ப தினமும் பெருமாள் புறப்பாடு 12 மணிக்கு மேலதான் நடக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா நீர் போட்ட அட்டவணையில் என்ன போட்டிருக்குனாக்க, எல்லாம் முடிந்து புறப்பாடுக்கு திரைன்றது 6 மணிக்கு நீங்கள் போடுறீங்க, 6 மணிக்கு உள்ள மற்ற எல்லாமே அந்த 12 மணிலேருந்து 1 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எல்லாத்தையும் நடத்திடலாம். வேணும்னா இன்னொரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு பொதுஜன வேசையை கம்மி பண்ணிவிட்டு பெருமாள் ஆஸ்தானத்துக்கு 9:30 ஏழை பண்ணணும்னா ஏழை பண்ணிடணும். ஏன்னா நாம வந்து பெருமாளுக்கு வேலைக்காரன், நாமெல்லாம் பெருமாள் நமக்கு வேலைக்காரன் கிடையாது, அது எக்ஸிபிஷன் கிடையாது, எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது. மெட்ராஸில் இப்போ எக்ஸிபிஷன் நடக்கிறது, இங்கே திருச்சியிலேயே நடக்கிறது, இந்த தீவு திடல் ஒன்று வச்சு நடத்துகிறா பாருங்க, அதுவே 5 மணி 6 மணினா மேலே உள்ள ஒன்று வாசலை தேக்கி விடுறான், ஒத்துரி உள்ள விடுறது இல்லை, அதுக்கு மேலே நிறுத்திடுறான், ஒன்றும் இல்லை பொருட்காட்சி. அதை அதை வந்து இல்லை நான் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு உனக்கு மனசில் படுற தவறுன்னு படுறதான்னு மட்டும் தான் கேட்கணும், எனக்கு வேற ஒன்றும் இல்லை சார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா நான் கேட்குறது, ஒரு பெருமாள் கைங்கிலம் பண்ணுறவரா, எல்லாரும் உட்காந்து பேசணும் எல்லாரும் அது என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம தேவர் தான் முன்னாடி கொண்டு, ஏன்னா தேவர் இப்போ மணிக்கார பதவி எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு, அதுதான் இன்னொரு 4 நாள் 5 நாள் டைம் கொடுங்கோ, எல்லாரையும் கூட்டு உட்காந்து பேசி அதுக்கு அதுக்கு என்ன முடிவுங்கிறது நானே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். அப்படியே வரேன், நீங்கள் எத்தனை மணி எனக்கு வர சொல்கிறீங்களோ அன்றைக்கி வரேன், கண்டிப்பாக நானே சொல்கிறேன் இன்னைக்கு வர சொல்கிறேன். ஆனால் இது வந்து முடிவு பண்ணுறது ஜாயின் கமிஷனர் இல்லை, அது வந்து நான் உள்துறை பொறுத்த மட்டும் தான். இது இருக்கு, இன்றைக்கி பெருமாள் இத்தனை நேரம் ஆக்குறது லேட் ஆகுறது, சீக்கிரம் பண்ணு கைங்கரியத்தை சீக்கிரம் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் அதனால ஜாயின் கமிஷனர் தலையிடல, அதுவும் சொல்கிறது கிடையாது, ஜாயின் கமிஷனர்லாம் சொல்கிறது இல்லை, நடந்துன்றதுக்காக தவற சரியா எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கோன்னு சொன்னால் எடுத்துக்க முடியுமா, இப்போ நான் சொல்கிறேன் சுவாமி, நான் சொல்கிறேன் பெருமாள் சீக்கிரத்தை ஆஸ்தானம் விட்டுடுங்க, ஒரு வாரம் இப்போ டைம் கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன், நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு இல்லை ஒரு வாரத்துக்குலாம் நேரம் இல்லையே சுவாமி, பெருமாள் இன்னைக்கு ஆஸ்தானத்துக்கு ஏழும் போதோ இன்னைக்கு அவர் கைங்கரியம் நடத்தலாம், பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு தான் இந்த உற்சவமே தவிர பொது ஜனங்களுக்காக இந்த உற்சவம் கிடையாது, பெருமாளுக்கு ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்கணுன்றதுக்கு முதல் 10ம்
வேதத்தை கேட்கறதுக்கு ரெண்டாம் பத்தும் அரையருடைய சேவையை சேவிக்கணுன்றது தான் இந்த உற்சவமே தவிர பொதுமக்களுக்கு கிடையாது. இது வேடிக்கை பார்க்கறதுக்கு வேணா பெருமாளை சேவிச்சிருப்பாளமே மற்றவளை அவார்டுக்காக இந்த உற்சவம் நடக்கல, பெருமாளுக்காக உற்சவத்தை நடத்துகிறோம், ஒன்றும் இல்லை.